ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. அதிகாலை 4:06 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சுவாதி. காலை 11:34 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கடந்த காலங்களில் பாயும் நோயுமாக பரிதவித்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் திடீர் தெம்பு கிடைக்கக்கூடிய, திடீர் விடுதலை கிடைக்கக்கூடிய, நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்டன் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அதே சுக்கர பகவானோடு புதன் பகவான் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால திடகாத்திரமான திரேகம் அமையக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். என்னதான் கடுமையான நோய் இருந்தாலும் எத்தனையோ மருத்துவரை பார்த்து எவ்வளவோ மருத்துவமனைக்கு சென்று கூட நிவர்த்தியாகாத அந்த நோய் நொடிகள் சாதாரண மருத்துவமனை அல்லது சாதாரண மருத்துவரை பார்க்கும் பொழுதே அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். குறிப்பாக அதாவது கடந்த காலங்களில் தன்னுடைய உடல் நோய்க்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய தகுதியை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதற்குமே அஞ்சாமல் எதையுமே வெறுக்காமல் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அமையும். குடும்பத்தில் வந்து குதூகலம் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான இளைய தம்பதிகளுக்கு, இளம் தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR.
சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு, அதாவது வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். பணிவான செயல்பாடுகளாலும் பக்குவமான பேச்சுக்களாலும் சமயோசித சிந்தனை, அதாவது சூட்சுமமான ஒரு சில சூழ்நிலைகளாலும் மிகப்பெரிய லாபங்களையும் சேமங்களையும் ஈர்த்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TP. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம், புத சுக்கர யோகம் என்ற இரண்டு யோகங்கள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் புரண்டு புரண்டு அழுதாலும் கிடைக்காத செல்வங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இன்றைய நாளில் தானாகவே வந்து சேரும். கடந்த காலங்களில் வேண்டுதலுக்கு உண்டான சிறப்பும் பொறுப்பும் மிகப்பெரிய மதிப்பும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் அஜன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியாளர்களுக்கு கனமான லாபங்கள் உருவாகும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நெகத்தில் அழுக்குப்படாமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க, ஆடிட்டர் தொழிலில் உள்ளவங்க, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய கைட்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, மருத்துவத் துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே மகத்தான செல்வங்களையும் திகட்டாத பெருமைகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை அற்புதமானது, எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை திடமாக எடுத்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய உத்வேகம் அதிகரிக்கும். பெரிய பெரிய நிர்வாகங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்படக்கூடிய பாக்கியங்களும் புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பும் குறிப்பாக பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு மிகுதியோடு வளம் வரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்கள் கச்சிதமான லாபத்தை சந்திக்க முடியும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்திற்கு மேலான வெகுமானம் நிச்சயமாகவே அமையும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும்
மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் அல்லது நிலையான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நீதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான பலனும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் முன்னணி என்ற ஒரு முதன்மை ஸ்தானமும் உருவாகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதையல் தேடி வாழும் உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் மதிப்பும் சீராக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மன தெளிவும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WJ. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால வரவும் செலவும் சமமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுடைய உறவுகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். பிதாவளி உறவுகள் மூலமாக கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. ஓம் சு பல ஷனாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சு பல ஷனாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.